ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பென்ஷன் வாங்குவோருக்கு முக்கியமான அறிவிப்பு. நவம்பர் 30 வரை டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பென்ஷன் வாங்குவோருக்கு ஜீவன் பிரமாண் மூலம் டிஜிட்டல் அதிகாரம் அளிக்கும் டிஎல்சி இயக்கம் நவம்பர் 1 முதல் 30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்ட தபால் நிலையங்களிலும் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கத்தின் 3வது கட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு மத்திய ஓய்வூதியம் ஓய்வூதியர்கள் நலத்துறை அஞ்சல் துறையுடன் இணைந்து செயல்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள், ஓய்வூதிய நலச்சங்கங்கள், இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், ஜீவன் பிரமாண் ஆகியவற்றுடன் இணைந்து கடந்த 2022-23 ஆண்டுகளில் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம்களை ஓய்வூதிய நலத்துறை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. 2023 ஆண்டில் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கம் 100 நகரங்களில் நடைபெற்றது. இதில் 1.45 கோடி பென்ஷன்தாரர்கள் தங்கள் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பித்தனர். 3வது கட்ட டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கம் 2024 நவம்பர் 1 முதல் 30 வரை நடைபெறும் என்று ஓய்வூதியர்கள் நலத்துறை அறிவித்துள்ளது. இந்த இயக்கம் அனைத்து மாவட்ட தலைமையகங்கள், இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள், ஓய்வூதியர் நலச்சங்கங்கள், தனித்துவ அடையாள அட்டை ஆணையம், ஜீவன் பிரமாண் ஆகியவை 157 நகரங்களில் இந்த இயக்கத்தை நடத்துகின்றன. அனைத்து மாவட்ட தபால் நிலையங்களிலும் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் இயக்கத்தை செயல்படுத்துவதற்கான ஆயத்த கூட்டம் நேற்றைய முன்தினம் அஞ்சல் சேவைகள் தலைமை இயக்குனர் சஞ்சய் சரண் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறையின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். பென்ஷன்தாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.